From Brick Queen Karthikeyan sir, the best first prize winner for the director, he will be in the people at the back, could you please support them? All right, ready? 3, 2, 1, go! So yes, the official of the details entries will be open from Instagram and Twitter. Thank you so much, and this is the thing. Starting from director of Komali, Pradeep Bro, Big Prince producer Karthik Anna, Ashmita actress, in Rombo Nambika Vachi, Mr. Jagan Narayanan sir, Rombo thanks, Bose Bro, DOP, and Sanjana and Vishnu Unnikrishnan, TikTok fame. Thank you one and all, thank you again. Okay, Rombo Pesama Takakan Murchara, so inana Talented Ventures LLP. What is Talented? இதை பற்றி பேசணும்னா நான் சினிமாக்குள்ளே எப்படி வந்தேன்ற கதை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ஒரு ரொம்ப பெரிய கதையாக போயிடும். அதனால் நான் டேலண்ட் ஒன் மட்டி அதை மட்டும் பேசுகிறேன். படம்னா எதுவும் தெரியாது. ஸோ தலைவர் தான் பிரதீப் ப்ரோ தான். 2016லேருந்து ஐ ஸ்டார்டட் அசோசியேட்டிங் மை செல்ஃப் வித் ஹிம் அண்ட் இஸ் ஒன் ஹூ லிட்டரலி கைடட் மீ எங்கே என்ன பண்ணணும் எப்படி என்ன பண்ணணும்ன்ட்டு. அது போக யங் டேலண்ட்ஸை ரொம்ப வரவேற்பார். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், ஒரு படம் பண்ணனா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் சினிமாவில் சின்ன வயசில் பார்க்கும்போது படம்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது ஒரு கேமரா வைக்கிறாங்க, நடிக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆரம்பிக்கும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எந்த ஃபீல்டுனாலும் நம்ம ஃப்ரம் டெக்னீஷியன்ஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதில் முக்கியமாக இந்த மெடல் அமர்ந்திருக்கும் இந்த ஆர்டிஸ்ட், அவங்கள பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம படம் பண்ணுறோம்னு சொன்னால். ஆனால் அவங்கள போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபேமாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் ஆர் குட் அட் ஆக்டிங் அகெயின், catching them is a big deal now these days. Talented I mean like TikTok and Instagram or chinna or nalla quality ana content they get the instant fame and name, but reaching them is a difficult thing there. So adala overcome panna like mastering all the 24 crafts of filmmaking, adha namma tight panni correct ana destination like right talents deserving the right chance. So idhu dhaan talented indra or base eduthona, this is what it is. We nurture talent, we develop talent, we promote talent. That's a simple line agenda, and overall I can say it as a one-stop media solution. So this is what Talented is all about. So our core concentration is mostly into media marketing, advertisements, events and production. So that's pretty much it. I would like to have director Pradeep Ranganathan to speak few words about Talented. Hi, press. இது வந்து செட்டப் தானே? ஆ ஓகே, குட் ஈவினிங். ஸோ வந்து ஜெய் வந்து என்கிட்ட வந்து டேலண்ட் உட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னு கேட்கும் போது இ செட் இட் இஸ் அ டேலண்ட் அக்விசிஷன் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னென்னா இயர் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆக்டிங்க்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், சினிமோட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஃபோட்டோகிராஃபி ஆசை இருக்கும். ஆனால் வந்து என்ன ரூட்டுன்னு தெரியாமல் இருக்கும். லைக் அசஸ் பண்ணலாமா, இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாமா, இல்லை வந்து ஆக்டர்ஸுக்கெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் போய் கொடுக்கணும், இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ வந்து இந்த கம்பெனி ஹி செட் இட் வில் ஹெல்ப் தெம் டு கெட் த ரைட் டோர்ஸ்.
அந்த கரெக்டான பார்த்து வந்து அமைச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் ஈவன் ஃபார் அ மியூசிக் டைரக்டர் ஆர் சம்படி ஹூ ஹஸ் டேலண்ட் கேன் கெட் இன் டு சினிமா. அண்ட் அதே மாதிரி தே டூ ஆல் த போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ், அதுக்கப்புறமா அந்த எடிட்டிங் டப்பிங் அண்ட் ஆல் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டப்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ இதுதான் அவங்களோட மெயின் ஐடியா. பட் வாட் ஐ ரியலி லைக் வாஸ் அவர் வந்து சொன்னார், இங்கே வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து ஒன்று நடத்தலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆஸ் அ லான்ச் ஆஃப் டேலண்டட் அண்ட் அக்வைரிங் டேலண்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், லைக் நானே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து தான் வந்தேன், நான் வந்து யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலை. எனக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாப் மூவி பஃப் காம்படிஷன்னு ஒன்று இருந்துச்சு, அதை வின் பண்ணதுனால தான் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. அது மூலமாக தான் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து உருவாச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்றைக்குமே அது வந்து ஐ வாண்டட் டு கிவ் இட் பேக். ஸோ ஐ தாட் வந்து திஸ் இஸ் த ரைட் வே டு டூ. ஸோ ஐ செட் இம் லைக் இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் வந்து வின் பண்ண போகிற ஒரு டைரக்டரோ ஆக்டர் வந்து என்னோட படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் கிவ். ஸோ இட் வில் பி லைக் இந்த ஆக்டர் இந்த பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் தி ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வில் ஆக்ட் இன் மை ஃபில்ம், ஆக்ட்ரஸ் வில் ஆக்ட் இன் மை ஃபில்ம், அண்ட் த டைரக்டர் வில் கெட் அன் இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை ஃபில்ம், அண்ட் த மியூசிக் டைரக்டர் ஆர் த சினிமோட்டோகிராஃபர் அவங்களுக்கு எங்கே இன்டர்ன் வேணுமோ ஐ வில் மேக் இட் பாசிபிள். ஸோ இதுதான் வாட் பிகாஸ் எங்குமே லைக் யங் டேலண்ட்டை வந்து வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார், பிகாஸ் தே கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் இஸ் ரைட் தட் ஐ ஹாவ் டு கிவ் இட் பேக், திரும்பி பண்ணணும்ல. ஸோ ஸோ தட் இஸ் வாட் ஸோ டேலண்ட் வுட் இஸ் வில் பி அ பிரிட்ஜ் டு த யங் டேலண்ட்ஸ் ஹூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். யா, தேங்க்யூ. ஜெயும் மருதும் வந்து முதல்ல மீட் பண்ணாங்க, அந்த டேலண்ட் டூர்ஸ் இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன் இதில் நான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன் இது எல்லோரும் பண்ணுறது தானே, இதில் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு. இல்லை நான் நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு அவங்களுக்கு படம்லாம் வந்து எப்படி பண்ணுன்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் வந்து எங்களுக்காக இதை கேட்கல, யங் டேலண்ட்ஸ்க்காக கேட்குறோம். எங்ககிட்ட நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் உங்களை பார்க்குறோம் நாங்கள். எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 10-15 ரிக்வஸ்ட் வரும், ஸ்கிரிப்ட் கேட்குற டைமுக்கு டைம் கொடுங்க ஸ்கிரிப்ட் சொல்கிறோன்ட்டு. மெசஞ்சர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அனுப்பிட்டே இருப்பாங்க. இவங்களை எல்லாரையும் நான் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இவங்கள கதை கேட்கணுன்னா எனக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. எனக்கு இந்த மாதிரி இவங்க இப்போது சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது இது யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. இவங்க நடத்த போகிற அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2020 இட்ஸ் கோயிங் டு பி த கேட்வே ஃபார் கோலிவுட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். இந்த பிரதீப் சொன்ன மாதிரி இதில் ஜெயிக்க போகிற டைரக்டர் பிரதீப் கிட்ட இன்டர்ன் ஆகிட்டு வெளியே வந்தார்னா ஒரு பிக் பிரிண்ட் பிக்சர்ஸில் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். வி வில் கிவ் அ ஹீரோ, அவர் போய் கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணார்னா இமீடியட்டாக அது ஃப்ளோஸ்க்கு போவோம். இவங்களுடைய அதே மாதிரி பிரதீப் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் காத்துட்ருக்கு. ஐ விஷ் டேலண்டட் ஜெய் மருது அண்ட் ஜெகன் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் வேலை ஈஸியாகிடும். நாங்கள் அடுத்த அவங்கள எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு எடுத்துக்குவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much Talent Hood and thank you so much Jaya for having me here. Yeah, to me na the concept of it epdi paakrom appadina right thing at the right time, because now these days a lot of TikTokers, lot of young talents, a lot of people like me who are really interested, like, you know, for doing in மீடியான சொல்லலாம். அவங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு வந்து they don't know, they don't have authentic platform. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபார் தெம் ஐ திங்க் இட்ஸ் ரியலி குட், ரியலி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரியலி ஒரு ஆத்தென்டிக்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் யா, அண்ட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். ஐ நெவர் நியூ, அவர் சொல்லியிருந்தார், எனக்கு தெரியாது, நான் இதை கவனிக்கல. ஐ திங்க் தட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங் தட் யூ சேட்
you will give a opening to whoever that wins the short film thing. That's really really nice. You know, they say நம்ம ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறத விட நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா அதுக்கும் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்தபடியாக திரு விஷ்ணு, எனக்கு ஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தெரியும். ராண்டமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரிக்வஸ்ட் மூலமாக தான் எங்களுக்கு காண்டாக்ட் ஆச்சு. வி டிட் அன் ஈவென்ட் டுகெதர், நாங்கள் இவரும் பிரதீப் சாரும் இருந்தார். அப்போது யாருமே எதிர்பார்க்கல வந்து, அதுக்கப்புறம் வந்து தட் வில் ஸ்டில் பி இன் டச் அண்ட் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் பில்ட் ஆகும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அட் தட் டைம் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் டிக்டாக்ஸ். ஆனால் அப்போதுலேருந்தே இ வாஸ் கிரேசி வித் இஸ் ஐடியாஸ் அதனால் நல்லா வித் ரீ ஹேட் சோ மச் ஆஃப் ட்ரீம்ஸ் ஐடியாஸ் அண்ட் ஸ்டப். ஆனால் ஹி டோல்ட் மீ லைக் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் பேக் வென் விவர் ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர் சொன்னார், இதை மாதிரி ஒரு ஒன்று ஆஃபீஸ்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்போ கூட நான் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரேட் ஆக்ஷனில் பண்ணுவார்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. இப்போ 2 மந்த்ஸ் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது கூட நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போ கூட நான் எதிர்பார்க்கல தட் இட் உட் ஷேப் இன் டு சம்திங் யூனோ லைக் அஸ் மச் அஸ் பிக் அஸ் திஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ரீசெண்டில் நான் எப்போ சீரியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோ அப்போவே நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் ஆனால் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் என்ன சொல்கிறது வெஞ்சர் தட் இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நியூ கமர்ஸ் அண்ட் நிறைய பீப்புள்ஸ் அவங்களுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து இட் வில் பி ஐ திங்க் இட் வில் பி பேவிங் அ வே டு த லைம் லைட். அண்ட் அஃப்கோர்ஸ் அஸ் ஷீ செட் இட்ஸ் அ கிரேட் திங் ப்ரோ தட் யூஆர் டூயிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் நானும் ஒன்றுமே பண்ணல பெருசாக. ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேர் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்களே தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து யூஆர் ஆக்சுவலி டூயிங் கிரேட் திங். இந்த எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் கொடுக்குற இந்த வாய்ப்பு இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங் அண்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் அஸ் வெல். தட்ஸ் இட். Thank you so much, and I wish Jay and his partners all the success, and let's be the next big thing in the industry. Thank you so much. Avina will be having a production by producer Big Print Karthikeyan sir, and the talents will be praising in Pradeep Ranganathan bro's upcoming movie. So this is the official statement, and apart from that there is a cash prize worth 2 lakhs, and this is a open competition. The rules and regulations will be out on our website by January 1st 2020. All the details will be put on that particular website. You can check www.talentwood.in. So now we shall have the grand reveal of this poster, please.